படம் பாத்தீங்களாண்ணா? அம்மா படம் பார்த்தேன், ரொம்ப படம் ரொம்ப அருமையா இருக்கு. படத்துல வந்து இதோட வந்து அந்த நேற்று இந்த டைட்டில் காமிச்சாங்க, அதை பார்த்தேன். காமிச்சாங்க பார்த்தேன், அதுல வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ சார் என்ன சார் இப்படி இருக்குன்னுன்னா, நீங்கள் அது இதுதான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னாங்க. அதுக்குள்ள படத்தை வந்து பார்க்கல வந்து அதெல்லாம் தமிழ் வரதான் செய்து ஒரு காமெடியாகவும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதவங்களை பற்றி வந்து வரது காமெடியாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பெண்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாது, அவங்களாம் ஒரு லாஸ்ட்டில் ஒரு நல்ல கதை கொண்டு வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனால் அந்த ட்ரெய்லர் எத்தனை டைம் நான் பார்த்துருக்கீங்க? டெய்லர் வந்து நான் பார்த்தது ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன். ஆனந்த் மணியும் வந்து நைட்டு ஃபுல்லு தூங்காம அதான் பார்த்துட்டு இருந்தேன். கார்ல வரும்போது அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். வெளியே நான் பார்த்து ரெண்டு, ஆனா அவங்களும் பார்த்தாங்க. என் மணி பார்த்தான், ஆனந்த் பார்த்தான், எல்லாருமே நல்ல நல்ல போட்டு போட்டு பார்த்தாங்க. அது என்னெல்லாம் போட்டு பசங்களுக்கும் எல்லாருக்கும் தான், அதை பத்தியே பேசுறாங்க. எல்லாரும் மாணவிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் பேசுறாங்க. அந்த கால அந்த வயசுக்குரிய குணங்கள் வரும்போது அந்த குணத்துல வந்து எப்படி வெளியே வரணும்னா லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வரோம், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப வந்து நம்ம கிராமத்துல இருந்து வரச்சில சிட்டில வந்து நல்ல வந்தாவா இருக்காங்க. இருக்கச்சில வந்து அப்ப நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வரச்சில அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி ட்ரெஸ்ல இருந்துடலாம், நம்ம அந்த மாதிரி கெட்ட இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறத வந்து குறிப்பா கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒன்று என்ன ஹீரோவா இருக்கீங்க, நீங்க என்ன எல்லாமே என்ன காமெடியாவே பாருங்க, காமெடியா நடிப்பேனா. ஆனா நீங்க எல்லா இன்டர்வியூலுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, சன் லியோன் கூட நடிச்சுட்டு ஆனா அவங்க நடிச்ச படத்தை எல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. இதை எந்த வகையில நாங்க நம்புறது? நான் கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி படம் பாக்கணும்னா நான் அந்த மாதிரி படம்னே சொல்லியேண்ணா, நீங்களே சொல்றீங்க அந்த மாதிரி படம். நீ சொல்லிட்டீங்கல்ல அந்த மாதிரி படம்னா என் தம்பி மணி ஆனந்தும் பாப்பானோன்னு தெரியல எனக்கு. அதை அவன்கிட்ட கேட்கணும், நீங்க அவனுக்கு தான் இப்போ இளம துள்ளுது அவனுக்கு. இப்போ நாங்க பாக்குறத நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்களோ? கேக்குது இல்ல சிலர் வேற கேள்வி என்ன? அதே மாதிரி நண்பர்களே எல்லாருமே என்ஜாய் படுத்த பாருங்க. அந்த படம் வந்து சில இது இருந்தாலும்னா, ஆனா படம் வந்து நல்ல விஷயமா இருக்கு. படம் வந்து நல்ல கருத்துல படம், லவ் டுடே டூ மாதிரி படம் இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு. பாருங்க அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிடுங்க. அதாவது பெண்கள் இப்படி பேர் கூட வாங்கணும் அவங்க எடுத்துட்டாங்க. படம் சூப்பரா இருக்கு பாருங்க, காமெடியா இருக்கு. ஆனா நீங்க அடுத்ததான் வந்து இப்ப ரெண்டு பேரும் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. அடுத்த ஃபங்க்ஷன் ஒரே கேள்விங்களோட வருது, எனக்கு நேரம் இல்ல, நேரம் இருந்தா ரெண்டுக்கும் போய்கிடுவேன். நானும் அப்படி சொல்லல, அவங்களும் ஷூட்டிங்ல வந்து நானும் ஷூட்டிங்ல வர ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்களும் நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து எவ்வளோ நஷ்டம் வந்து நம்மகிட்ட தெரியும். அதனால் அவங்களுக்கு நடிச்சுட்டு நேரம் வந்து உடனே நான் அவங்க ரெண்டு படத்தையும் பார்ப்பேன். தளபதி வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறீங்களா? என் ஃபேன்ஸ் நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன், எல்லாத்துலையும் என் ஃபேன்ஸ் நான் வாரம் தெரிஞ்சாலும் எல்லோரும் வந்துடுறாங்க.